வணக்கம், வெல்கம் பேக் டு 1GP டெக் சேனல். ஸோ நீங்க பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் அண்டர் 20K, இதுல ஒரு பெஸ்டான மொபைல் பெஸ்டான ஸ்பெக்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்காகவே மோட்டோல இருந்து பாத்தீங்கன்னா Moto G84 அப்படின்ற இந்த ஒரு 5G போனை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை நீங்க சூஸ் பண்றதுக்கு ஒரு 5 இல்ல ஒரு 6 பெஸ்டான ரீசன் சொல்றேன். அதை வச்சு நீங்க இதை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மோட்டோட லோகோ இருக்கு, அண்ட் அதுக்கு பாட்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா Moto G84 அப்படின்ற மாடல் நேமும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 MP OIS சப்போர்ட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்ற ரெண்டு ஹைலைட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் பாக்ஸ்ல என்னென்ன வருதுன்னு மென்ஷன் ஆயிருக்கு. பாட்டம்ல கலர் வேரியன்ட் என்ன அண்ட் ரேம் என்ன அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. சீல கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மொபைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆன்ல இருக்க ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. கடைசியில பார்த்தா அது ஸ்டிக்கர். சரி, பிச்சு ஓரமா வச்சிடலாம். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேஸுமே போட்டு கொடுத்துருவாங்க எப்பயுமே மோட்டோ. சோ கேஸ் வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங்கா இருக்கு. அண்ட் அதே போல கேஸ ஓபன் பண்ணி மொபைல கையில எடுத்தோம்னா செம்ம ஸ்லிம்மா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. சோ இதை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் என்ன ஹைலைட் இருக்குன்னு. நெக்ஸ்ட், யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் 33 W சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே இருக்கு. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளேவோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.55 inch ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10-bit டிஸ்பிளே, பாக்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க 60 Hz இல்ல ஆட்டோலாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 60-120 Hz வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து பேட்டரி கன்செப்ஷன் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம 120 Hz இல்ல ஆட்டோலாம் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு. கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது NEG கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோருக்கும் ஓகேவா இருக்கு, அவுட்டோருக்கும் ஓகேவா இருக்கு. நீங்க டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கூட நல்லாவே தெரியுது டிஸ்பிளே. ஓவராலா டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், பிரைட்னஸ் லெவலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு டீப் பிளாக்கா வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால பாக்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரெண்டாவது ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிசைன் பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸா வந்து இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 168.3 g வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க, கையில பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு மொபைல் வேணும், ஸ்லிம்மா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும். பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வேகான் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு ஒரு லெதர் ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. அண்ட் பாட்டம்ல பேண்டோன் விவோ மெஜந்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேண்டோன் அப்படின்றது ஒரு பிராண்டு, ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க டை அப் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு கலரை வந்து மேக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மெஜந்தா கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஷ்மலோ ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. எனக்கு இந்த லெதர் ஃபீல் இருக்க டிசைன்லாம் வேணாம், நார்மலாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா PMMA மெட்டீரியல்ல மிட்நைட் ப்ளூ அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஸ்லிம்மாக ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். மூணாவதா ஒரு சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக அந்த OS மற்ற பிராண்ட்ல எல்லாம் நிறைய ஆட்ஸ் வரதா இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம்ல, ஸோ அது மாதிரி பிரச்சனை இந்த மொபைல்ல வந்து இருக்காது. மோட்டோல எப்பயுமே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு OS தான் வந்து கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கு. அதே போல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஒரு 3 வருஷத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே போல ஆண்ட்ராய்ட் 13ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. 14 வரைக்கும் உங்களுக்கு 1 வருஷத்துக்கான அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோட்வேஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இவங்களோட ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பிளஸ் கூகுளோட ஆப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு OS-ல சில ஹைலைட்லாம் இருக்கும். நீங்க கையெல்லாம் இப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா இது போல வந்து டார்ச் லைட்லாம் எரியும். அதே போல இன்னொரு தடவை ஷேக் பண்ணீங்கன்னா டார்ச் லைட் ஆஃப் ஆயிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இவங்களோட ஐக்கான சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஃபான் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை அனிமேட் பண்றதுக்கு ஒரு சில அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லே அவுட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டிஸ்பிளே சைஸ் அண்ட் டெக்ஸ்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல சில ஹைலைட்டான விஷயம்லாம் இந்த OS-ல வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மொபைலில் IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஸ்பிளாஷ் ஆகி இது மேலே படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தொடச்சிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே போல் டஸ்ட் ப்ரூஃபாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஹைலைட்டான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த
ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். போட்டோ பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. பேக் சைடு கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா பாக்குறதுக்கு 2 லென்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, கிளியரா சொல்றேன் கேட்டுக்கங்க, 50 மெகா பிக்சல் ஓஎஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ் மூலியமா நீங்க போட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஷேக் ஆகாம நல்ல ஒரு போட்டோ அவுட்புட் உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அதே போல ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம், போட்டோட அவுட்புட் நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவது கேமரா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 118 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டோ நீங்க ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு கேமரா சொல்லிட்டு இன்னும் ரெண்டு கேமரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணி உங்களால மேக்ரோ போட்டோ எடுத்துக்க முடியுது. ஸோ அதுல ஒரு சில போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு லென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டெப்த் சென்சாருமே இருக்கு. வீடியோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 1080p 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 இல்ல 60 fps உங்களால வந்து எடுத்துக்க முடியுது. இதுல ஓஎஸ் கொடுத்துருக்கனால ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அஞ்சாவது பெஸ்டான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசர். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 120K லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்ல வரக்கூடிய ப்ராசர் தான் இது. நிறைய ஃபோன்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். அண்ட் அதே போல இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேம் பிளே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதே போல நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது, லேக் ஃபீல் இல்லாம. ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமோ, ஸ்டோரேஜோட டைப் UFS 2.2 வருது. இந்த ப்ராசரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடா கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 120K இந்த ப்ராசர் வந்து வச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராசர் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் வந்து கொடுக்குது. ஆறாவது ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி, 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வச்சு கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 5G சிம் கார்டு உங்களால சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸ்மே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ அவுட்புட்லாம் உங்களால கேட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கனால நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால பண்ண முடியுது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வருது. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுல சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் பிரைஸா 19,000 இந்த மொபைலை உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ அண்டர் 20K ஒரு பெஸ்ட் ஸ்பெக்ல ஒரு பெஸ்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆப்ஷன்ல இது ஒரு சாய்ஸா நீங்க வச்சுக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மொபைலுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை.